வணக்கம், வெல்கம் டு மை சேனல். த கால் ஆஃப் த வைல்ட் பை ஜாக் லண்டன். கதை சொல்லிட்டு இருக்கிறது ஸ்டெல்லா இசக்கிராஜ். இது பார்ட் 8, பாகம் 8. சரி, இப்போ வந்து இவங்களுக்கு கோல்டும் கிடச்சிருச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக அவங்க கோல்டெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜான் தாண்டனோட வேலை வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறது தான். அதனால் அவன் வேட்டைக்கு போய் ஏதாவது வந்து மிருகங்கள் கிடச்சதுன்னா அதை வேட்டையாடி கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கணும். அதுதான் அவனோட வேலை. அதனால் அவன் அதை செஞ்சிட்ருக்கான். பக்கும் அவனோட சேர்ந்து வேட்டைக்கு போகிறது, அவன் கூட உட்காந்துருக்கிறது, இதுதான் பக் பண்ணிகிட்ருக்கு. சரியா, அந்த தீ மூட்டி வச்சுருப்பாங்கள்ல, அது பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு பயங்கர ஒரு ஆழ்ந்த சிந்தனை பண்ணுது பக்கு. அப்போது குட்டையான கால்களும் உடம்பெல்லாம் அடர்ந்த ரோமமும் உடைய மனிதனுடைய தோற்றம் இப்போது வேலை இல்லாத காரணத்தினால அடிக்கடி அதுக்கு வந்து வந்து அப்படியே போதும். அதாவது ஆதி மனிதனோட தோற்றம் வந்து அது கண்ணு முன்னாடி வந்து வந்து போதாமா. அந்த பழைய நாட்கள், அந்த காட்டுக்குள்ளே அப்படியே இந்த மனிதர்கள்லாம் அப்படியே ஆதி மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, நம்மலாம் எப்படி வாழ்ந்தோம் இந்த காட்டில் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து பக்குக்கு பயங்கரமாக வந்து வந்து போதாமா. இது வந்து வேறு ஒரு உலகத்தில் இப்போ சஞ்சரிச்சுட்டு இருக்கு பக்கு. அதோட அந்த உலகத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா பயம்தான். அதோட அந்த கனவு உலகத்தில் இந்த ஆதி மனிதன் அப்படியே முழங்காலுக்கு நடுவில் தலையை அப்படியே வச்சுட்டு தலைக்கு மேலே கைகளை அப்படியே கோர்த்து வச்சுட்டு அவன் தூங்கும்போது திடீர் திடீர்னு அவன் முழிச்சு எழும்புறது பக்கு அப்படியே கவனிக்கிறான். அப்படி அவன் எழுந்த உடனே அவன் அப்படியே சுற்றி அந்த இருட்டுக்குள்ளே பயத்தோடு அப்படியே பார்ப்பானான், என்னது ஏதாவது மிருகம் வந்திருக்கான்னு பார்த்துட்டு கடகடன்னு என்ன பண்ணுவான்னா நிறைய விறகு கட்டைகளில் தீயில் வந்து போடுவான். இன்னும் நிறைய எரியும்ல, நெருப்பு இருந்தால் அனிமல்ஸ் வராதுல்ல, அதுக்காக போடுவானான். அப்புறம் அந்த ஆதி மனிதன் என்ன பண்ணுவான்னா அந்த கடற்கரையில் அப்படியே அவன் நடக்கும்போது இந்த சிப்பி மீன்களெல்லாம் அப்படியே தேடி எடுத்து அப்படியே அவன் பச்சையாக அவன் அதெல்லாம் சாப்பிடுவானான். அந்த சமயத்தில் ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு அவன் வந்து பயந்து அவன் கண் எப்பவுமே சுற்றி சுற்றி அப்படியே கூர்ந்து பார்த்துட்டே இருக்குமா. அவன் காலுங்கள்லாம் வந்து எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு ஓடுறதுக்கு எப்பயும் அலர்ட்டாக தயாராக இருக்குமா. அந்த காட்டுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் கூட சத்தமே இல்லாமல் அப்படியே மெதுவாக நடந்து போவானான். பக்கம் பக்கத்துலேயே வந்து அப்படியே அவனோட கூடவே நடந்து போவான். அந்த ஆதி மனுஷன் வந்து மரங்களில் அப்படியே தாவி ஏறுவானான். நிலத்தில் போகிறது போலவே வேகமாக மரத்தை விட்டு மற்றொரு மரத்துக்கு அவன் வந்து தாவி தாவி போவானான். ஒரு கையால் மரத்தோட ஒரு கிளையையும் மற்றொரு கையால் 10-12 அடி தூரத்துக்கு அப்பால் உள்ள மற்றொரு கிளையும் எட்டி அப்படியே பிடிச்சிருவானான். அவன் அதில் வந்து ஒரு தடவை கூட தவறி விழுந்ததே இல்லையா. நிலத்திலேருந்து இருக்கிறது எப்படி அவனுக்கு எவ்வளோ வசதியாக இருந்ததோ அதே வசதி வந்து மரத்து மேலேயும் அவனுக்கு இருந்தது. மரத்து மேலே தங்குறதும் அவனுக்கு தரையில் தங்குறதுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருந்துச்சான். மரக்கிளைகளெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு இரவு வேலைகளில் அந்த மனுஷன் வந்து தூங்கும்போது மரத்துக்கு அடியில் இருந்து கக்கு வந்து அப்படியே அவங்களுக்கு காவலாக நின்று அந்த நினைவுகள்லாம் பக்குக்கு அப்படியே வருதான். இதெல்லாம் கொஞ்சம் தூமாச்சு தான், அப்படியே இது ஒரு கன உலகத்தில் இருந்துகிட்ருக்கு. இவள் இதுக்கு வந்து இந்த இந்த சடை மனிதன், இந்த ஆதி மனிதன் இதுக்கு அப்படியே தோன்றதுக்கெல்லாம் முன்னாடியே கனவுகள் இதுக்கு வர்றதுக்கும் இந்த காட்டுக்குள்ளேருந்து இதுக்கு ஒரு சத்தம் கேட்குதுல எப்போ பார்த்தாலும் அதுக்கும் ஏதோ ஒரு பெரிய நெருங்கின தொடர்பு இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த குரல் வந்து பக்கோட அமைதியை வந்து எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கு அதுக்கு வந்து ஒரு வினோதமான ஆசைகளெல்லாம் உண்டாக்குது. ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை வந்து அந்த சத்தம் கொடுக்குது. காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதுக்கு அப்படியே பயங்கர ஒரு மகிழ்ச்சி, அதோட உள்ளத்தில் ஒரு பரவசம் அதுக்கு உண்டாகுது. பக்கோட உள்ளத்தில் வந்து ஒரு இனம் தெரியாத ஒரு கிளர்ச்சி, ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆவல் வந்து அதுக்கு எழுந்துகிட்டே இருக்குது. சில சமயங்களில் பக் வந்து அந்த குரல் எங்கே அந்த குரல் அப்படின்னு சொல்லி தேடி அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகுது. மெதுவாக இது சத்தம் போட்டுட்டு அப்படியே வந்து உரிமிட்டு எங்கேயாவது அந்த குரல் திரும்ப கேட்குதா அப்படின்லாம் போய் பார்க்குது பக்கு. அந்த மரத்தில் காளான்கள்லாம் வளர்ந்துருக்கோம்ல, அங்கேருந்து சத்தம் வருதா, இல்லை இந்த நீண்ட புல் வளர்ந்துருக்கும் தெரியுமா, அது கருமையான அந்த மணலில் அப்படியே அந்த மூக்கை வச்சு இப்படி பார்க்கும். செழித்த தரையிலிருந்து எழுகிற பல விதமான வாசனைகள் அப்படியே முகர்ந்து அந்த வாசனையெல்லாம் வந்து அப்படியே இது முகர்ந்து அப்படியே அதில் ஒரு பெரிய பரவசமும் மகிழ்ச்சியும் அதுக்கு வந்து மனசில் வரும்.
அப்படியே மண்ணில் சாஞ்சு அப்படியே பூசணம் பூத்து கிடக்கிற மரங்களோட அடிபாகத்தில் மணிக்கணக்காக மறைஞ்சி படுத்துட்டு இருக்க சிறிய அசைவுகளும் கூட வந்து அது கூர்ந்து பார்க்கும். திடீர்னு ஒரு நாள் போய் அந்த குரல் எங்கேருந்து வருதோ அவங்க முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னு வந்து பக்குக்கு தோணுது. பக்கு இப்போ செய்கிற நிறைய விஷயம் அது கேட்குது. இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு அதுக்கு தோணும். எப்பயுமே இதெல்லாம் ஒரு புதிய விஷயமாகவே அதுக்கு தோணாது. ஒரு அடக்க முடியாத ஒரு தூண்டுதல் வந்து பக்கை வந்து அப்படியே ஆளுகை செய்த பகலோட வெப்பத்தில் வந்து அது கூடாரத்தில் படுத்துட்டு அமைதியாக தூங்கிட்டுருக்கோம். திடீர்னு அப்படியே தலையை அப்படியே தூக்கும், காதுகளை மடிச்சிக்கும், எதையோ கூர்ந்து கவனித்து கேட்கும். அப்படியே டக்குன்னு பாஞ்சி எழுந்து காட்டுக்குள்ளே ஓடும். அந்த திறந்த வெளிகளில் அப்படியே மணிக்கணக்காக வந்து சுற்றி திரியும் காட்டுக்குள்ளே. அப்புறம் நீர் வற்றிய ஓடைகளின் வழியாக ஓடி கானகத்தில் வாழ பறவை இனங்களெல்லாம் வந்து அப்படியே உற்று கவனிக்கும். அதை கவனிக்கிறதுல பக்குக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படியே கௌதாரிகள் கத்துறதையும் அது மிடுக்காக நடக்கிறதையும் அப்படியே கவனித்து பார்க்கும். ஒரு நாள் முழுசும் அப்படியே சிறு புதர்களில் படுத்துட்ருக்கும். கோடைக்கால நடு நிசையில் அந்த ஒரு லைட்டில் அப்படியே ஓடி திரிஞ்சு கானகத்தில் கேட்குற அந்த ஒரு ஒரு டீப் சவுண்ட், அந்த அரவத்தெல்லாம் வந்து கேட்கறதுல அதுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஆசை வந்து பக்குக்கு இருக்கும். அப்படி கேட்டு அந்த அரவத்தின் மூலம் தன்னை வந்து உறக்கத்திலும் விழிப்பு நிலையிலும் எப்போதும் வா 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 வந்துடு வந்துடு அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிற அந்த குரலோட மீனிங்கை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு அது ரொம்ப முயற்சி செய்யும். ஒரு நைட்டு வந்து அது வந்து என்ன பண்ணுது, திடுக்கிட்டு எழுந்து நிற்குது. அது கண்ணு அப்படியே உத்து பார்க்குது, மோப்பம் பிடிக்குது. அப்படியே அதோட நாசி துவாரங்கள்லாம் அப்படியே அது நோஸ்லாம் அப்படியே வந்து துடிக்குது. கழுத்தில் இருக்க ரோமம்லாம் அப்படியே சிலிர்த்தெழும்புது. கானகத்திலிருந்து அந்த அழைப்பு முன்னை விட ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் திட்டமாகவும் கேட்குது. நீண்ட ஊழையிடுவது போன்ற ஒரு குரல் கேட்குது. அந்த ஊழையிடுவது அப்படின்னு சொல்லிட முடியாது. எஸ்கிமோ நாய்கள் உண்டாக்கும் சத்தமும் அது கிடையாது. ஏதோ ஒரு காலத்தில் ரொம்ப பழக்கமான ஒரு குரல், எப்போ ரொம்ப எனக்கு புரிஞ்ச ஒரு குரல், இதை நான் ரொம்ப கேட்ட குரல் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு பக்குக்கு தோணுது. அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கிற அந்த முகாமை விட்டு ஒரு சத்தமும் இல்லாமல் அப்படியே காட்டுக்குள்ளே வந்து தாவி பாஞ்சு பக்கு போகுது. குரல் எந்த பக்கத்துலேருந்து வருது, குரல் எழுந்த இடத்த வந்து நோக்கி அது ரொம்ப மெதுவாகவும் எச்சரிக்கையாகவும் நடக்குது. அப்படி அது நடந்து மரங்களுக்கு இடையே ஒரு வெட்ட வெளியே வந்து சேருது. அங்கே பார்த்தா ஒல்லியாக ஒரு ஓநாய் வந்து அப்படியே உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்குது. அந்த ஓநாய் அப்படியே ஊழையிடுறதை நிறுத்திட்டு பக் அங்கே இருக்கிறத அப்படியே வந்து உணர்ந்து கொள்ள அப்படியே முயற்சி செய்து யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பதுங்கிக்கிட்டோம். உடம்ப அப்படியே முறுக்கேற்றிக்கிட்டோம், வாழை உயர்த்தி வச்சிட்டோம். அப்படியே கால்களை அப்படி மிக கவனமாக அப்படி வச்சுட்டு பக் வெட்டவெளிக்குள்ளே மெதுவாக போகுது. அதோட ஒவ்வொரு அசைவிலும் ஒரு பயமுறுத்தலும் அதே நேரத்தில் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஒரு நட்போட ஆசையும் அப்படியே வந்து ரெண்டுமே இருந்தது. அது வந்து சண்டைக்காக போல, அதே நேரத்தில் வந்து தன்னை வந்து ரொம்ப பெருசாக காமிச்சிக்க வேண்டிய கட்டாயமும் காட்டில் இருக்கு இல்லையா. இறை தேடி திரியும் போதெல்லாம் காட்டு விலங்குகளை சில நேரத்தில் பக் வந்து சந்திக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு தான் வந்து பரிச்சயம் செஞ்சிக்க வந்து முயற்சி செய்யும். ஆனால் பக்கை பார்த்த உடனே அந்த ஓனாய் வந்து பயந்து ஓடிடுது. ஆனால் பக் வந்து அது கூட பழக விரும்புது. அதனால் அதை வந்து பின்தொடர்ந்து போகுது. பக் அந்த ஓடையோட அந்த கரையில் வந்து ஓனாய் ஓடுது. அதை தொடர்ந்து வந்து பக்கும் வந்து அது பின்னாடியே ஓடி போகுது. ஒரு இடத்துல பார்த்தா ஓடை வந்து திடீர்னு முடிஞ்சிருது. அதுக்கு மேலே போக வழி இல்லாமல் மரங்கள் வந்து அப்படியே அடர்த்தியாக அங்கே இருக்குது. அதனால் அந்த ஓனாய் வந்து அப்படியே உருமிட்டும் அப்படியே சிலிர்த்துக்கிட்டும் பற்களை வந்து அப்படியே கடிச்சிட்டும் சட்டுன்னு திரும்பி வருது. பக்கு வந்து அதை எதிர்பார்க்கலை. பக்கு வந்து அதை எதிர்த்து தாக்கவே இல்லை. ஆனால் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அதை வந்து சுற்றி வந்து நிற்குது. ஓனாய்க்கு பயமும் சந்தேகமும் அதுக்குள்ளே இருக்குது. அது போல் மூணு மடங்கு ரொம்ப பெருசாக இருக்குது பக்கு ஓனாயை விட.
மேலும் பக்கோட தோலுக்கு கூட அதோட நிமிர்ந்த தலை வந்து எட்டலையாம். அவ்வளோ குட்டியாக இருக்காது. ஒரு சமயம் பார்த்து டக்குன்னு அது வந்து அங்கேருந்து ஓடி போகுது. அந்த ஓநாய் பக் வந்து பின்னாடியே தொடர்ந்து போகுது. ஓநாய் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிருந்ததால் அதை பல முறை பக் வந்து ஈஸியாக போய் அதை முன்னாடி நின்று அதை சுற்றி வளைச்சி வந்து நின்று அது முன்னாடி வந்து ஒரு நட்பை தான் வந்து காமிக்குது பக். பக் பக்கத்தில் வரும் வரைக்கும் ஓநாய் வந்து ஓடி பார்க்கும். அப்புறம் அதால் பக்கை தாண்டி ஓட முடியாதுன்னு போது திரும்பி ஒரு எதிர்ப்பை காட்டுறது போல் சும்மா அப்படி நடிச்சுட்டு திரும்பவும் ஓட தொடங்கும். ஆனால் பக் வந்து விடாபுடியாக முயன்றதால் கடைசியில் பக்குக்கு தான் வெற்றி கிடச்சிது. அது வந்து எந்த ஒரு தீங்கும் நினைக்கல அப்படின்னு ஓநாய்க்கு வந்து புரிஞ்சிருச்சு. இது வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, நம்மளை ஒன்றும் இது அட்டாக் பண்ணாது அப்படின்னு அந்த ஓநாய்க்கு புரிஞ்சிருச்சு. அதனால் ஓநாய் வந்து பக்கோட மூக்கோட மூக்கு வச்சு அன்பு காமிக்குது. ஓவி அவங்களோட லாங்குவேஜ் போல இருக்காது. ஓகே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டும் ரொம்ப அன்போட விளையாடுதுங்க. இரண்டு காட்டு விலங்குகள், ஆனால் அந்த ரெண்டு காட்டு விலங்குகளும் அதோட ஒரு கொடுமையான தன்மையை மறைச்சிக்கிட்டு விளையாடுறது போல் அது விளையாடிச்சான் அப்படி எழுதியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஓநாய் வந்து எங்கேயோ போகிறதுக்கு யோசித்தது போல் மெதுவாக புறப்பட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்குது. பக்கும் அதோடு வரணும் அப்படின்றது தான் அதுக்கும் ஆசையாக இருக்குது. அது கூட வரணும் அப்படின்ற தன்னோட விருப்பத்தை வந்து அதுக்கு தெளிவாக வெளிப்படுத்துது. அந்த மங்கிய ஒளியில் அது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரே வரிசையில் ஓடி போயிட்டே இருக்குது. அந்த அந்த ஓட தொடங்குற இடம், அந்த ஓடையோட எதிர்ப்புறத்தில் அதோட ஓட தொடங்குற அந்த உற்பத்தி ஸ்தானம் இருக்குல்ல, அந்த இடத்த நோக்கி ஒரு ஒரு சின்ன ஒரு குன்று ஒன்று இருக்குது. அந்த மேற்பகுதியை வந்து சேர்றாங்க ரெண்டு பேருமே. அப்போ அங்கே வந்த உடனே அதோட மறுபுறத்தில் பெரிய காடுகளும் பல ஓடைகளும் அங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. மணிக்கணக்காக அது ரெண்டும் அந்த காடுகள் வழியாக ஓடி போயிட்டே இருக்குது. அப்படியே சூரியன் வந்து வானத்தில் அப்படியே உயர்ந்து போயிட்டே சூரியன் வந்து வானத்தில் அப்படியே உயர்ந்து போயிட்டே இருக்குது. பகலோட வெப்பமும் வந்து இப்போ அதிகமாகிட்டே வருது. பக்குக்கு வந்து பயங்கரம் பெருங்களிப்பு மகிழ்ச்சி, அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்போது கானகத்திலேருந்து வந்துகிட்டே இருந்த அந்த அழைப்பு, த கால் ஆஃப் த வைல்டு இல்லையா, அந்த கானகத்திலேருந்து வந்துட்டு இருந்த அந்த அழைப்பை வந்து பக் ஏற்றுக்குச்சு. அதை தேடி வந்து அந்த கானகத்தோட உடன்பிறப்போடு வந்து அது வந்து என்னோட இடத்துக்கு வந்துட்டேன், இவங்கெல்லாம் என்னோட மக்கள், என்னோட ரத்தம் அப்படின்ற மாதிரி அது உணர்ந்து அது போயிட்டே இருக்குது. அப்போ பழைய நினைவுகள் எல்லாம் வேகமாக பக்குக்கு அப்படியே மேலெழும்பி வருது. இதெல்லாம் நான் முன்னாடியே இந்த இடத்துக்கெலாம் நான் வந்திருக்கேனே, இந்த இடத்துக்கெலாம் நான் முன்னாடியே ஓடி இந்த இடத்துலாம் நான் சுற்றி திரிஞ்சிருக்கேன், அது போலலாம் வந்து பக்குக்கு வந்து தோணுது. இந்த அகன்ற வானத்துக்கு கீழே அப்படியே அந்த மணலில் திரும்பவும் பக்கு இப்போ ஓடிட்டு இருக்கு. தண்ணீர் ஓடுற அந்த ஒரு ஓடையை பார்த்த உடனே அதுங்க ரெண்டும் வந்து தாகத்துக்கு தண்ணி குடிக்குது. உடனே பக்குக்கு வந்து தாட்டனோட ஞாபகம் வருது. அது அப்படியே கீழே கொஞ்ச நேரம் உட்காந்துக்குது. அழைப்பு வந்த இடத்தை நோக்கி ஓநாய் ஓடுது. கொஞ்ச தூரம் போயிட்டு அது திரும்பி பார்க்குது. பக் அங்கேயே உட்காந்துருக்கு. அது திரும்பி வந்து பக்கோட மூக்கோட மூக்கு வச்சு அது தன்னோட வரும்படி அது வந்து திரும்ப கூப்பிடுது. ஆனால் பக் வந்து மறுபக்கமாக திரும்பி வந்த வழியிலேயே மெதுவாக திரும்பவும் போகுது. ஏன்னா அதுக்கு வந்து தாண்டனோட ஞாபகம் வருது. தாண்டனை எப்படி விட்டு வர்றது அப்படின்னு நினச்சி திரும்பவும் தாண்டன்கிட்டயே அது போகிறதுக்காக போகுது. சுமார் ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த ஓநாய் வந்து அது கூடவே வந்து ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே வருது. அது கூப்பிடுது, நீ வந்துரு வந்துரு அப்படின்னு. அந்த ஓநாய் வந்து என்ன பண்ணுது, தரையில் உட்காந்து அது மூளையிடுது. துயரம் நிரம்பிய ஒரு குரல் வந்து ஒலிக்குது. பக் வந்து அங்கே நிற்காமல் திரும்பி ஆனால் போயிட்டே இருக்குது. ஓநாயோட துயர குரல் வந்து கொஞ்சம் தூரமாக போக 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 அப்படியே அந்த குரல் வந்து கம்மியாக கேட்குது அதுக்கு. கடைசியில் ஒரு பாயிண்டில் அது கத்துறது வந்து பக்குக்கு கேட்கவே இல்லை. அந்த இடத்துல கடந்து தாண்டி போயிடுது. இரவு நேரத்தில் முகாமுக்குள்ளே பக் வந்து பார்த்தப்போ ஜான் தாண்டன் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். பார்த்தோடனே வேகமாக வந்து தாண்டன் மேலே வந்து பாயுது. அவன் அப்படியே உன கீழே தள்ளி அவன் முகத்தெல்லாம் வந்து நக்குது.
வழக்கம் போல் கையை பிடிச்சி கடிக்கவும் செய்து ஜான் தாண்டன் வந்து அதை செல்லமாக திட்டிக்கிட்டு அதோடய தலையை பிடிச்சி முன்னும் பின்னும் இப்படி இப்படி ஆட்டுறான். ரெண்டு நாள் இரவு பகலும் பக்கு முகாமை விட்டு வெளியவே போல. தாண்டனுடைய பார்வையிலிருந்து அது எங்கேயும் அங்கே எங்கே நகர மாட்டேங்குது. அவன் பக்கத்துலேயே இருக்குது. அவன் வேலை செய்யும் போது, அவன் உணவு அருந்தும் போது, நைட்டில் அவன் வந்து கம்பளி போத்திட்டு தூங்கும் போது, அவன் தூங்கி எழுந்துக்கும் போது, எல்லா நேரத்துலேயும் அவன் கூடவே இருக்குது. ஆனால் ரெண்டு நாளுக்கு பிறகு கானகத்திலிருந்து திரும்பவும் அந்த குரலோட அழைப்பு முன்னாடியை விட ரொம்ப கம்பீரமாக ஒலிக்குது. பக்குக்கு வந்து அப்படியே அதோட அமைதியே போயிடுச்சு. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குரலை வந்து நிராகரிக்கவும் முடியல, அது அமைதியாகவும் இருக்க முடியல. பக்கு வந்து அந்த ஓனாயோட நினைவு வருது. காடுகள் வழியாக ஓனாயோடு ஓடி போயிட்டுருந்த அந்த நினைவெல்லாம் வந்து பக்குக்கு அப்படியே திரும்ப 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 அது மைண்டில் அது வந்துகிட்டே இருக்குது. மீண்டும் திரும்பவும் அது காடகத்துக்குள்ளே போய் தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் அந்த ஓனாய் வந்து அதுக்கிட்ட திரும்ப வரல. பக்கு எவ்வளோ கூர்ந்து பார்த்தும் அந்த ஓனாயோட துயர குரலும் காதில் விழவே இல்லை. முகாமை விட்டு நீங்கி தொடர்ந்து பல நாட்கள் வெளியில் சுற்றி திரியறதும் இரவில் வந்து வெளியில் உறங்கவும் அது ஆரம்பிக்குது. எப்பயும் முகாமில் தானே தூங்குவோம், இப்போல்லாம் வந்து நைட்டெல்லாம் வெளியே சுற்றுறது, நைட்டு வெளியவே தூங்குறது, முகாமுக்கே வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்கோட லைஃப்பில் இப்போ வருது. ஒரு தடவை அது திரும்பவும் அது முதல்ல ஒரு இடத்துக்கு போவாங்கல்ல அந்த ஓனாய் கூட, அந்த இடத்த வந்து திரும்பவும் அது பார்க்குது. அங்கேருந்து அந்த மறுபுறத்தில் இருக்க ஓடைகளையும் அருகில் இருக்கும் காடுகள்லையும் போய் அது வந்து அந்த குன்றெல்லாம் தாண்டி அதுங்கெல்லாம் சுற்றி திரியுது. அந்த ஓனாய் அது தேடுது. அது ஒரு வாரம் வரையிலும் அப்படியே அலைஞ்சு அலைஞ்சு பார்க்குது, ஒன்றும் யூஸே இல்லை. அப்படி அலையும் போது எதிர்பட்ட பிராணிகள் வந்து தன்னோட உணவுக்காக கொண்டு சாப்பிடுது. அதுவே வேட்டையாடி அதுக்கு சாப்பாடு அதுவே சாப்பிட்டுக்குது. அப்போ இந்த கடலில் போய் கலக்கிற ஒரு பெரிய ஓடை ஒன்று இருக்கும். அங்கே அங்கே வந்து இந்த சால்மன் மீன்கள் அது வந்து அங்கே இருக்கும். அந்த இடத்துல வந்து போய் மீனெல்லாம் வேட்டையாடி பக் சாப்பிடுது. அந்த ஓடையில் மீனை தேடி வந்து ஒரு பெரிய கருங்கரடியை வந்து ஆயிரக்கணக்கான கொசுக்கள் அப்படியே அதோட கண்களை வந்து சூழ்ந்துட்டு இருக்கான். இவ்வளோ கொசுக்கெல்லாம், அதனால் அதுக்கு பயங்கர கோபமாக அது சீறிட்டு இருந்துதான் அந்த கரடி. அது காட்டு வழியாக அந்த கடுப்பில் வேகமாக ஓடி வரும்போது பக்கு வந்து என்ன பண்ணுது, அந்த கரடியவே வந்து கொன்னுறது. அப்படி கொள்றதுக்கு முன்னாடி அந்த கரடியோட ஒரு பெரிய ஃபைட்டு, சரியான சண்டை ஒன்று நடக்குது. அந்த சண்டையில் வந்து பக்கோட மூக்கத்தனம் எல்லாமே வந்து வெளியே வருது. பக்கு ரியலாகவே யாருன்றது அந்த சண்டையில் தான் தெரியுது. அவ்வளோ பெரிய கரடியை வந்து பயங்கர சண்டை போட்டு கொன்னுரும் பக்கு. அதோட கரடியை வந்து சாப்பிட்றதுக்கு ரெண்டு நாள் கழித்து பக்கு திரும்பவும் அந்த இடத்துக்கு வருது. அங்கே வந்து பார்த்தா 10-12 சிறு பிராணிகள்லாம் வந்து கரடியை வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்குள்ள ஒரே ஃபைட்டு நடந்துட்டுருக்கு. இதையெல்லாம் பக்கு எல்லாத்தையும் சிதறடிக்குது. ஒரே நொடியில் வந்து அங்கே இருந்த மற்ற சின்ன பிராணிகளெல்லாம் சிதறடிக்குது. அதில் ரெண்டு அங்கேயே காலி. பக்கோட ரத்த வரி வந்து முன்னாடி விட ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இப்போல்லாம் வந்து தனியாக நின்று தன்னோட பலத்தால் மற்ற பிராணிகளெல்லாம் வந்து ஈஸியாக கொண்டுருது. பசி எடுக்கும் போது அதை சாப்பிடுது. வலிமையாலேயே வந்து வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் அது வந்து பெரிய வெற்றியோடு வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா அது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டாக் இல்லையா, நாய் இல்லையா. அதனால் அதுக்கு தன்னை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு பெருமை, ரொம்ப பெருமிதம் அதுக்கு. அதோட உடம்புலையே வந்து அதோட அந்த பெருமிதம் வந்து அவ்வளோ வெளிப்படையாக வந்து தெரியுதாமா. அதோட அசைவுகள்லேயும் அதோட தசைநார்கள்லேயும் நெளிவுகள்லேயும் அதோட மிட்டுக்கான அந்த தோற்றத்துலேயும் அந்த பெருமிதம் வந்து அப்படியே வந்து பளிச்சுன்னு தெரியுது. அவ்வளோ ஒரு ப்ரைடோடு இருக்காது. அதோட உடம்புல உள்ள அந்த பளபளப்பான அந்த ரோம செறிவுக்கும் அது மிகுந்த பிரகாசத்தை வந்து அது தந்தது. அதோட பெருமையே அதோட மூக்கு கருகில் கண்களுக்கு மேலேயும் தோன்றும் பழுப்பு நிறமும் நெஞ்சு நடுப்பகுதியில் உள்ள வெண்மையான ரோமத்தையும் இல்லைனா அது ஒரு மிகப்பெரிய ஓனாய் அப்படின்னே தான் சொல்லணும்.
அதோட கலர்னால தான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் மற்றபடி அது பெரிய ஒரு ஓனாய் போலவே வந்து காட்சி அளிக்குது. செயின்ட் பெர்னார்ட் அப்படின்ற இனத்தை சேர்ந்த ஒரு தந்தை வழியாக அதுக்கு வந்து அந்த பருமனும் கணமும் அது கிடச்சிருக்குது. பட்டி நாயான அதோட தாய் வழியாக அதோட பெரிய உடம்புக்கு நல்ல தோற்றம் வந்து பக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஓனாயின் முகத்தை போல் அதோட முகம் வந்து ஒரு மாதிரி நீண்டு தான் இருந்தது. ஆனால் எந்த ஓனாயின் முகமும் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் பக்கோட முகம் வந்து ரொம்ப பெரிய முகமாக இருக்கும். அதன் தலை வந்து ஓனாயின் தலையை போலவே இருந்தாலும் அளவில் வந்து கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்கும். ஓனாய்க்குள்ள தந்திரமும் அதுக்கு உண்டு. நாய்களுடைய புத்தி கூர்மையும் செயின்ட் பெர்னார்ட் நாயோட புத்தி கூர்மையும் சேர்ந்து அதுக்கு அமைஞ்சிருந்தது. இதோடு சேர்ந்து அதுக்கு வந்து ஏற்பட்ட எல்லா அனுபவங்களும் அதில் அது கற்றுக்கிட்ட விஷயங்களும் அதை வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான நாயாக மாற்றிருச்சு. நல்லா பச்சை இறைச்சியை வந்து சாப்பிட பக்கு வந்து பழகியிருக்கு. தன்னோட வாழ்க்கையின் சிறந்த பருவத்தில் சுறுசுறுப்பும் வீரியமும் ஆண்மையும் பொங்க பக்கு வந்து இருக்குது. மூளையும் உடம்பும் நரம்புகளும் தசை நார்களும் உடம்போட எல்லா பாகங்களும் சரியான வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வெல்பில்ட்டாக உரம் பெற்று இருக்கும் பக்குக்கு. உடம்போட எல்லா பகுதிகளுக்கும் இடையே ஒரு சமநிலை பக்குக்கு இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இருக்கும் பக்கோட மசில்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சதை எங்கேயுமே இருக்காது. ஆனால் நல்ல பெரிய டாய் அவ்வளோ வெல்பில்ட்டாக இருக்கும் பக்கு. அதோட கண்ணில் தோன்ற காட்சிகள், செவிகளில் கேட்குற ஒலிகள், உடனே கவனிக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து மின்னல் வேகத்தில் வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான டாக் அது. எல்லாத்துலையும் ரொம்ப பயங்கர அலர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன சத்தம் கூட அதுக்கிட்ட இருந்து மிஸ் பண்ணாது. ஒரு சத்தத்தை கேட்டாவே அதுக்கு தெரியும் அது என்ன சத்தம், எங்கேருந்து வந்து என்ன நடந்துட்டுருக்கு. அத்தனை விஷயத்தையும் பக் வந்து உடனே வந்து கண்டுபிடிச்சிரும். அதுக்கு தெரியும் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. ரொம்ப மின்னல் வேகத்தில் செயல் புரியும். வேறு ஒரு நாய் ஒரு காட்சியை பார்க்கறதுக்கும் அல்லது ஒரு சம்பவத்தை காதில் வாங்கிக்கிறதுக்கும் எடுத்துக்கிற நேரத்தை விட ரொம்ப குயிக்காக ரொம்ப மிக சிறிய நேரத்தில் வந்து பக்கை வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு உடனே தீர்மானம் செஞ்சு உடனே வந்து செயலில் இறங்கும். இந்த பார்க்கறது, தீர்மானிக்கிறது, செயல் புரிவது இது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நடக்கிறது மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பக் வந்து ரியாக்ட் பண்ணும் விஷயங்களுக்கு. ஒரு நாள் பக் வந்து முகாமை விட்டு காட்டுக்கு போகும்போது இந்த ஜான் தாண்டனும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்ப்பாங்க. இந்த பக்கை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாப்பா, இந்த மாதிரி ஒரு நாய் நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க கண்ணிலேருந்து அப்படியே அது உள்ளே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போய் மறைஞ்சிரும். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போன பிறகு பக்குக்குள்ளே ஏற்படுற பயங்கரமான மாறுதலெல்லாம் இவங்க பார்த்ததில்ல. இது எந்த மாதிரி ஃபைட் பண்ணுது, இங்கே கரடியை எப்படிலாம் கொன்னுச்சு, அங்கே என்னெல்லாம் இது பண்ணுது அப்படின்றது இவங்களுக்குலாம் யாருக்கும் ஒரு ஐடியா கூட கிடையாது. இந்த காட்டுக்குள்ளே போனோடனே அப்படியே அது ஒரு காட்டு விலங்காகவே அப்படியே மாறிடும். அந்த மர நிழல்களுக்கு நடுவில் அப்படியே மறைஞ்சு வெளிப்படுற ஒரு பூனை போல மெதுவாக அப்படியே நடக்கும். ஒவ்வொரு சின்ன ஒரு வெளிச்சத்தையோ சத்தத்தையோ எப்படி பயன்படுத்திக்கணும்னு அதுக்கு தெரியும். ஒரு பாம்பை போல ஊர்ந்து போகவும் தாவி தாவி போகவும் எல்லாமே வந்து பக்குக்கு தெரியும். ஒரு சின்ன பறவையாக அது கூட்டுக்குள்ளே இருந்தே பிடிச்சிரும். அப்படியே தூங்கிட்டு இருக்க குழி முயலை மெதுவாக போய் அப்படியே கொண்டுரும். அப்படியே மரத்தை நோக்கி தாவி ஓடுறதுல சின்ன காலதாமதம் செஞ்சிட்ட ஒரு பனிப்பிரதேச அணில்களை அது தாவும் போதே அப்படியே ஒரு சின்ன டைம் மிஸ் பண்ணிச்சுன்னா போதும், உடனே அப்படியே தாவி அந்த அணிலை பிடிச்சிரும். ஏரிகளில் இருக்க மீன்கள் அதுக்கிட்டேருந்து தப்பவே முடியாது. அப்படியே சத்தம் இல்லாமல் போய் வந்து நீர் நாய்களை பாஞ்சு பிடிச்சிரும். அது சும்மா வீணாக கொள்ளாது, ஆனால் பசியை ஆத்திக்கிறதுக்காக அது வந்து வேட்டையாடும். அதுக்கு வந்து இவங்க சாப்பாடு கொடுக்கறது, சாப்பாடை தட்டில் கொண்டு வந்து வைக்கிறது இதெல்லாம் விட தானே கொண்டு சாப்பிட்ற பிராணிகள் தான் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவாக மாறிட்டு வருது. சில நேரத்தில் இது அணில்களை பிடிக்கிறது மாதிரி போயிட்டு விட்டுடும் வேணுமே. அணில்கள் வந்து அப்படியே பயத்தில் கீச் கீச்சுன்னு கத்திட்டு அப்படியே வந்து கடக்கிற அந்த மரம் உச்சிக்கு போயிடும். பக்குக்கு இது வந்து ஒரு விளையாட்டு. ஒரு பெரிய பனிமான வேட்டையாடணும்னு பக்குக்கு ரொம்ப ஆசை.
இந்த குளிர்காலத்தில் என்ன ஆகும், இந்த இடத்தை கடந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 20 பனிமான்கள் வந்து அந்த ஒரு ஒரு ஓடை வழியாக அது பக்கத்தில் வந்திருக்கும். பக் வந்து முடிவு பண்ணிடும். ஏற்கனவே ஒரு தடவை பக் வந்து ஒரு ஒரு பனிமான்ல ஒரு குட்டி பனிமான் ஒரு கன்று அதை வந்து ஒரு தடவை வேட்டையாடி சாப்பிட்ருக்கோம். இந்த தடவை பெரிய மானதாண்டா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுருக்கோம். இப்போ அந்த கூட்டத்திலே வந்து ஒரு அதோட லீடர் ஒன்று இருக்கும்ல, பெருசாக இருக்கும், இதை தான் நம்ம அடிக்கணும் அப்படின்னு பக் முடிவு பண்ணிப்போம். ஆனால் ஒரு ஒரு பனிமான்ன்றது வந்து ரொம்ப பெருசுங்க, அது பயங்கர வெயிட் இருக்கும், கிட்டத்தட்ட 6 இருக்கும். அப்படின்னா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ உயரமாக இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. அதுதான் வந்து அந்த கூட்டத்திலே ஒரு முக்கியமான மெம்பர். 6 உயரத்துக்கு மேற்பட்டு தோன்றிய அந்த வந்து மிகுந்த கோபத்தோடு இருந்தது அந்த பனிமான். பக்குக்கு சரியான எதிரி தான், அதுக்கு ஒரு சேலஞ்ச் வேணும்ல, ஈஸியாக வந்து மாட்டினேன். அப்படி கையை அப்படியே விரித்தது போல் விரிந்திருக்கும் பெரிய கொம்புகள். அந்த பனிமான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட கொம்புகள்லாம். அந்த கொம்புகளில் வந்து 14 கிளைகள் இருந்துதான். அதோட நுனிகளுக்கு இடையில் வந்து 7 தூரம் இருந்துதான். அந்த கடாவோட சிறிய கண்கள் வந்து ஒரு கொடூரமான ஒரு ஒரு ஒளியோடு வந்து பிரகாசிச்சு தான். பக்கை பார்த்ததும் அந்த ஆண் பனிமான் வந்து அப்படியே சீற்றத்தோட கர்ஜிக்கு தான், பயங்கர கோபமாக உருமிக்கிட்டும் சீறிட்டும் இருக்கும். அது என்னன்னு பார்த்தா அதோட விழா பகுதியில் ஒரு அம்பு வந்து குத்தி அம்பு வெளியே நின்றுருக்கும். சரி, நம்ம இதை தான் நம்ம அடிக்கணும் அப்படின்னு பக்கு முடிவு பண்ணியிருக்கோம். போய் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி போகும். ஆனால் இப்போ இந்த பனிமான் அடிக்கணும்னா சும்மா போய் அப்படி அடிச்சிட முடியாது, மற்ற பனிமான்கள்லாம் இருக்குது, பக்கு மட்டும் தனியாக இருக்குல்ல. பக்கு என்ன பண்ணோம்னா என்ன யோசிக்கணும், இதை வந்து எப்படியாவது இந்த கூட்டத்திலேருந்து பிரித்து நம்ம தனியாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணோம். ஆனால் அது வந்து அது நடக்காது. பக் வந்து என்ன பண்ணுவோம், அது வந்து இன்னும் கூட மற்ற பனிமான்கள் கூடவே சேர்ந்து சேர்ந்து தான் ஓடுங்க. அதனால் இது என்ன பண்ணும், அது பனிமான் முன்னாடி நின்று அதை கடிக்கிற மாதிரி போகும். ஆனால் வந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே நிற்கும் பக்கு. அதுக்கு இது பயப்படுற மாதிரி நடிக்கும், அது அப்படியே பாஞ்சு முன்னாடி வரும்போது பின்னாடி போகும். இது பின்னாடி போக போக அது வந்து இது பயப்படுதுன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வரும்ல, அப்போ இதுக்கும் மற்ற மான்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வரும், அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி திரும்பி பக் வளைச்சி இப்படி வரும்போது பார்த்தா அந்த கூட்டத்தில் இருக்க மற்ற ஆண் பனிமான்கள் ஒரு இளம் ஆண் பனிமான்கள் வந்து என்ன பண்ணும், பக்கை வந்து அட்டாக் பண்ண வரும். ஓ அப்படி பண்ணுறீங்களா, சரி சொல்லிட்டு பக் வந்து என்ன பண்ணும், வேற ஒரு யுக்தி பயன்படுத்தும், அதுக்கு பேர் தான் பொறுமை. அப்போ இந்த பொறுமைன்றது ஒரு மிக பெரிய ஆயுதம் வேட்டையில், ரொம்ப பொறுமை வேணும். பலியாக போகிற மிருகத்துக்கு பயங்கர பொறுமை இருக்கும், அதை சாப்பிட போகிற மிருகத்துக்கு அதை விட பொறுமை இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த வேட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். பொறுமை யார் ஃபஸ்ட் இழக்கிறாங்களோ அவங்க வந்து தோற்றுருவாங்க. அதனால் யார் வேட்டைக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொறுமை இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொறுமை பக்குக்கு வந்து இருக்குது. ஏன்னா அது ஒரு காட்டு விலங்கு இல்லையா, அதுக்கு வந்து பயங்கர பொறுமை இருக்கும். என்ன பண்ணும் பக்கு, இவங்க எல்லாரையும் டயர்டாகும். டயர்டாகும்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து இப்படியும் போகக்கூடாது அப்படியும் போகக்கூடாது, சுற்றி சுற்றி எல்லாரையும் மிரட்டிகிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல் இல்லையா, அது வேகமாக ஓடும், அதுங்களால வந்து அட்டாக்கும் பண்ண முடியாது. அங்கே இருக்கிற இளமான்கள் மற்ற இந்த பெண் மான்கள் அதோட குட்டிகள் எல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதுங்களால முடியாது. நைட் ஆயிரும், இப்போ வந்து காலையிலேருந்து இது நடந்துட்டுருக்கு, முன்னறிவும் கூடாது. பக்கு சுற்றி 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 அவங்கள அங்கேயே வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மற்ற மான்கள்லாம் என்ன நினைக்கும், இந்த ஒரு மானை தான் அதை அடிக்க போகுது, நம்மளால் வந்து இப்படியே இங்கே இருக்க முடியாது, டைம் வேறு நமக்கு ஆகுது, அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளாம் வந்து இதை தாண்டி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மான்கள் வந்து ஒரு சத்தம் கொடுக்கும். சத்தம் கொடுத்தவொடனே மற்ற மான்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மானை தாண்டி போடிடும். பக்கு மற்ற எல்லாரையும் விட்டுரும். இந்த ஒரே ஒரு மான் தான் இப்போ அந்த அடிப்பட்ட மான் இருக்கும். அது பார்க்குவான் அப்படியே தன்னோட நெருங்கிய பெண் மான்கள் அதோட குட்டிகள் இதுக்கு அடங்கியிருந்த மற்ற ஆண்மான்கள் எல்லாம் இதை விட்டு ஓடுறதை வந்து இது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். இதுவும் அவங்கள தொடர்ந்து நடக்க முயற்சி பண்ணால் பக்கு முன்னாடி வந்து நிற்கும். பக்கு என்ன பண்ணுவோம், 14 நாள் அந்த மானை வந்து இப்படி அப்படி நகர விடாது, தண்ணி குடிக்க விடாது, புல்லு சாப்பிட விடாது, அது ஏதாவது சாப்பிட போதுனா உடனே முன்னாடி வந்து அதை அட்டாக் பண்ணும். இப்படியே பண்ணி பண்ணி அதை அப்படியே சோர்வு வந்து அதால் முடியாமல் கடைசியாக ஒரு நாள் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும். எக்ஸாஸ்ட் ஆன பிறகு இது வந்து
அது கொண்டுடும். கொண்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் நல்லா சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. இப்படியே பக் வந்து இதே தான் பண்ணிடுவோம், சாப்பிடும் தூங்கும், சாப்பிடும் தூங்கும், நல்லா ஃபுல் இது சாப்பிடும். அப்போது என்ன ஆகும், புதிய நிகழ்ச்சிகள் வந்து எதுவும் நடந்துட்டுருக்கு, என்னவோ இங்கே நடக்குது இந்த காட்டில் அப்படின்னு பக்குக்கு வந்து தோணுது. ஆன்மானை ஒரு வழியாக முடித்த பிறகு அது எல்லாத்தையும் நம்ம போய் என்னதுன்னு பார்க்கணும் அப்படின்னு பக்கு வந்து யோசிக்குது. அதுக்கப்புறம் அது ஜான் தாண்டனை நினைக்குது. முகாமை நோக்கி திரும்ப போகுது. மணிக்கணக்காக அது மெதுவாக ஓடிட்டே இருக்குது. பழக்கமில்லாத பிரதேசத்தில் வழி கண்டுபிடிச்சி திரும்பி செல்வதில் அதுக்கு ஒருவித சிரமமும் இருக்கலை. திசையறிய கருவியை கையில் வச்சுருக்கிற மனுஷனுக்கு அதன் சக்திக்கும் நானும் வெக்கப்படுற மாதிரி அதை கரெக்டாக நம்ம ஜிபிஎஸை வச்சுட்டு இந்த ஸ்ட்ரீட்டு கிடையாது அந்த ஸ்ட்ரீட்டு கிடையாது நம்ம தேடிட்டுருக்கோம். இது வந்து நம்மளாம் ஷேம் ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ பர்ஃபெக்டான இடத்த கண்டுபிடிச்சி அது பாட்டு போயிட்டே இருக்கேன். அப்படியே அவர் திரும்பி போயிட்டே இருக்கும்போது அந்த நிலப்பகுதியில் உண்டாயிருக்கிற ஒரு புதிய கிளர்ச்சியை பக்கம் வந்து மேலும் ரொம்ப வந்து ஆழமாக உணர முடியுது. இங்கே என்னவோ நடந்திருக்கு காட்டில், என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு அதுக்கு தோண்டிகிட்டே இருக்கு. கோடைக்காலம் முழுசும் இருந்த வாழ்க்கை முறை மாதிரி புதிய வாழ்க்கை முறை வந்து இப்போது இந்த காட்டில் ஏற்பட்டிருக்கு. இந்த மாறுதல் வந்து மர்மமும் ரொம்ப நுட்பமான வகையில் இது என்னென்ன புலப்படலையே அப்படின்னு அதுக்கு தோண்டிகிட்டே இருக்கு. இப்போ வெளிப்படையாகவே வந்து சில விஷயங்கள் அதுக்கு தெரியுது. பறவைகள் வந்து அதை பற்றி குரல் கொடுக்குதான், இது வீசுகின்ற இளங்காற்றும் அதை பற்றி ஏதோ சில விஷயங்களை சொல்லி போகுது. பல இளங்காற்றை வந்து அப்படியே வந்து முகர்ந்து பார்க்குது. புதிய செய்தியை கேட்டது போல் வேகமாக ஓடுது. இல்லை என்னவோ நடந்திருக்கு, ஏதோ பெரிய தீங்கு நடந்திருக்கு அப்படின்னு வந்து பக்குக்கு வந்து புரியுது. அதுக்கு வந்து ஒரு உணர்ச்சி தோன்றி அதோட உள்ளத்தை வந்து அப்படியே அழுத்துது. ஏதோ ஒரு பயங்கர ஆபத்து, ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பக்குக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதோட உள்ளுணர்வு சொல்லுது. ஓடை வந்து உற்பத்தி ஆகிற அந்த பாறையை வந்து கடந்து பள்ளத்தாக்கு வழியாக வேகமாக போகுது, ரொம்ப எச்சரிக்கையாகவும் போகுது. பள்ளத்தாக்கில் 3 மைல் வந்ததும் அந்த பக்கமாக சமீப காலத்தில் யாரோ இங்கே வந்து போயிருக்காங்க, புது வாசனை புது பாதை ஒன்று இங்கே உருவாயிருக்கு அப்படின்னு பக் கவனிக்குது. அதை கண்டதும் பக்கோட அப்படியே அது கழுத்தில் இருக்கிற அதோட முடியெல்லாம் அப்படியே சிலிர்த்தெழும்புது. ஜான் தாட்டனோட முகாமை நோக்கி அது வேகமாக போகுது. பக் சந்தேகப்பட்டது மாதிரி ஜான் தாட்டனுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வந்திருக்கா, என்னதான் நடந்தது அந்த முகாமில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டெல்லா இசக்கிராஜ். பாய்.